இந்த நோயை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவான அபிப்பிராயம் என்ன இருக்குன்னா, அது ஒன்றும் பண்ணலைனாலும் சரியாயிரும், அது பாட்டுக்கு போயிடும், ஒன்றும் பண்ண வேணாம் அப்படிங்கிறது, இல்லை ஒரு ஊசி மருந்து மாத்திரை கொடுத்தா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. நான் இந்த ஒரு 6 மாத 7 மாத காலமாக இந்தியா முழுவதும் இந்த பெரியம்மை வந்த கால்நடைகளோடு, தேசிய பால்வள நிறுவனமும் கால்நடை மருத்துவர்களோடையும் பண்ணையாளர்களோடையும் நான் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த நம்ம வந்து வெபினார் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த செய்தியை எனக்கு ரொம்ப வருத்தமான செய்தி என்னென்னா, இது வந்து கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இதை தமிழ் ஆங்கிலத்தில் தேசிய பால்வள நிறுவனம் வெளியிட்ட பிறகு அதை வந்து தமிழ்படுத்தி நாம் வந்து யூர்ஃபார்ம் மூலமாக எல்லா தளங்களிலும் அதை வந்து வெளியிட்டோம். ஆனால் அது மக்களிடையே பரவலாக போகலை, இல்லை அதை பார்த்தவங்களும் அது முறையாக செய்யலை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். அது அதை வந்து செய்கிறதுக்கு ஒன்றும் சிரமப்பட வேண்டிய விஷயமே இல்லை. இருந்தாலும் ஏன் அந்த அளவுக்கு அது வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா, அது வந்து கண்ணுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்னதாக இருக்குது, அது ஏதாவது பூச்சிக்கடியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு ஒவ்வாமையாக இருக்கும், அலர்ஜின்னு சொல்கிற ஒவ்வாமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பண்ணையாளர்கள் வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பல வேலைகள் இருக்கும்போது நம்ம வந்து இதை பார்க்கறதுக்கு நேரமோ இல்லை அது வந்து ஒரு சூழ்நிலையோ வந்து சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் வந்து இதுக்கு தனி முயற்சி எடுத்து இந்த மாதிரியான ஒரு நம்மக்கிட்ட எளிமையான ஒரு மருத்துவ முறை இருக்குது, இது இந்தியா முழுவதும் எல்லோருக்கும் சொல்லப்பட்டு அதை வந்து வெற்றிகரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதை ஏன் அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது இருக்குது. இப்போ ஒன்று, இந்த வந்த மாடுகளில் பண்ணையில் எல்லா மாடுகளுக்கும் வர்றதில்லை, ஏன்னா இது எப்படி பரவுதுங்கிறதே ஒரு சூசகமாக தான் தெரியுது. அதாவது இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஈக்கள், கொசுக்கள், உண்ணிகள், அவைகள் மூலமாக பெருவாரியாக பரவுவதாக நம்பப்படுகிறது. அது இல்லாமல் எச்சில் போன்ற திரவங்கள் மூலத்திலையும் அது இருக்குது, ஆனால் அது மூலமாக தான் பரவுதா அப்படிங்கிறது இல்லை. மனிதர்களுக்கு இது பரவலைங்கிறத இது வரைக்கும் எங்கேயும் ரிப்போர்ட் இல்லை, அந்த அந்த நிலை இல்லை. இப்போ கால்நடைகளுக்கு ஒன்றுக்கு ஒன்று அந்த கான்டாக்டில் வர்றது வந்து இருக்கக்கூடும், அதுமாதிரி பரவக்கூடும். ஆனால் ஒரு பண்ணையில் 10 மாடு இருந்ததுன்னா 2-3 மாட்டுக்கு தான் வருது. ஒரு 100 மாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதில் வந்து ஒரு 1-2 சில நாடுகளில் இறந்து போனதாக வந்து குறிக்கிறாங்க. இப்போ இது பற்றிய ஒரு முன் அனுபவமே நமக்கு இல்லைங்கிறதுனால இது எவ்வளவு மாட்டை பாதிக்கும், என்ன பண்ணுங்கிறதெல்லாம் தெரியாமல் இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி வந்து தமிழகத்தினுடைய வடபகுதியிலேருந்து எனக்கு கூப்பிடும் பொழுது, ஐயா இது மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு, புண்ணு புண்ணாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், புண்ணுன்னா உடம்பு மேலே இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க, வெடிச்சு வெடிச்சு அப்படியே எல்லாம் இருக்குன்னாங்க. அப்போ வந்து இது பெரியம்மைன்னு ஒரு நோய்மா, என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லப்பட்டதுன்னா, அது ஒன்றும் பண்ணாது, இது விட்டுருங்க, தானாக சரியாயிரும்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அனுபவம் இல்லாத சொல்லியிருக்கலாம். இன்னும் சில பேர் வந்து 1 நாள் 2 நாள் ஏதோ ஒரு ஊசி மாத்திரை கொடுக்கறது வந்து உங்களுக்கு தெரியும், கள அளவில் நிறைய பேர் ஊசி மருந்து வச்சுருக்கவங்க எல்லாரும் டாக்டர்னு அவங்க பாட்டுக்கு வந்து ஊசி மருந்தை போட்டு போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன், என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன் நான். இப்போ வந்து இது நேரடியாக நாங்கள் வந்து கள அளவில் எங்களுக்கு வந்த செய்திகள், அவங்க அனுப்புகிற படங்கள், அதில் இருக்கக்கூடியதாக வச்சு, இது உடம்பில் சின்ன கன்றுகள் மிக அளவு அதிகமான அளவு கஷ்டப்படுது, பாதிக்கப்படுது. இந்த முடிச்சு முடிச்சா இருக்கிறத அப்படியே விட்டாச்சுன்னா அது வந்து புண்ணாகி அந்த சீரான இரத்த ஓட்டம் மற்றும் நிணநீர் ஓட்டங்கள், லிம்ஃப் சர்க்குலேஷன் எல்லாத்தையும் பாதித்து கால்கள், இந்த தாடை பகுதி எல்லாம் அப்படியே நீர் கோத்து வீங்கிருது, மாடு நடக்க முடியலை, புண்ணாகி எல்லாத்துலேயும் புழு வச்சிருது. ஏன்னா ஒரு புண்ணுன்னா இவங்க மருந்து போடுவாங்க, அந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 நிறைய கழுத்துக்கிட்ட அங்கே இங்கே எல்லாம் இருந்தோன்னா புண்ணாயிடுது, புழு வச்சிருது, பால் சுத்தமாக குறைஞ்சிருது. இது வரைக்கும் இறப்பு இருக்கிறதா யாரும் சொல்லலைனாலும் மாட்டினுடைய பயன்பாடு, அதனுடைய பொருளாதார அந்த இழப்பு வந்து பெரிய அளவில் இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுக்கு
இந்த நோய் வர்றது கண்ணுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதுதான் நம்ம தினமும் மாட்டை வந்து ஒரு தடவை நம்ம காலையிலையும் சாயந்தரமும் வைக்கல தண்ணியில் நினச்சிக்கிட்டு அதை அப்படியே உடம்புல தேங்கன்னெலாம் சொல்கிறது வந்து வெறுமனே அதுக்கு வந்து ஒரு மசாஜ் பண்ணுறது, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது, மாடு கொஞ்சம் பளபளப்பாக இருக்கிறது எல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரியான ஏதாவது மாற்றங்கள், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கிளாண்டுன்னு சொல்லுவோம், லிப் கிளாண்ட் ஸ்வெல்லிங், அதாவது நமக்கு தெரியும் இங்கே என்னமோ முடிச்ச மாதிரி இருக்குது சார்னு சொன்னால் இப்போ ஒரு ஏதோ ஒரு உள்ளே வந்து ஒரு தொற்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு தான் நம்ம அந்த மாதிரியான ஒரு அறிவுரை சொல்கிறோம். இப்போது இந்த மருத்துவத்தினுடைய சாராம்சம் என்னென்னா, காய்ச்சல் இருக்குது, இந்த அம்மை கொப்பளங்கள் வந்து வெடிச்சு இதாச்சுன்னா அது வந்து பல ஆண்டுகள் கூட அந்த திசுவை எடுத்து வச்சிருக்கிறவங்க -80 டிகிரியில் கூட அப்படியே இருக்குதுன்றாங்க. அப்போ இந்த நோய் வந்து ஒரு முறை ரெண்டு முறை வந்துட்டால் எதிர்ப்பு தன்மை கூட வந்துடும். ஆனால் இன்றைக்கி நமக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம நாட்டில் இந்த நோய் முத முத வந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் யாருக்குமே தெரியல நமக்கு. இப்போ ஒன்று ஒன்றா தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்கணும். நம்ம வந்து இதில் இவ்வளோ பிரச்சனைகள்லையும் ஒரு நன்மை என்ன நடக்குதுன்னா, இந்த நோயை கண்டு பார்த்த உடனே நீங்கள் வந்து வாய் வழியாக கொடுக்குற அந்த மூலிகை மருத்துவம் ரெண்டும், வெளியில் தடவ வேண்டிய எண்ணெயையும் உடனடியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, இதுவரைக்கும் எங்களிடம் வந்த பண்ணையாளர்கள் உடனடியாக சொன்னவங்க எல்லாருக்கும் 100 விழுக்காடு குணம், யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, வந்த சுவடு தெரியாமல் அப்படியே அமுங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நாள் கழித்து வந்தவங்க கூட கொஞ்சம் கூடுதலாக காலம் எடுத்துக்கொண்டாலும் முழுமையாக சரியாயிருக்கு. வணக்கம். உங்களுடைய கேள்விகளை எல்லாத்தையும் நீங்க யுவர்ஃபார்மோட +1 9494 7804399 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கான ஆலோசனைகளை பேராசிரியர் புண்ணியமூர்த்தி அவர்கள் வந்து பெற்று